Cartoon Express channel. உறுதியான விஷயம் வேர்வ அடுத்து பறக்கிற கட்ட ஏத்த போறது இவன் மேல மொத்தமும் ஊத்திக்குச்சு இந்த ஜன்னல்ல மோதிக்குச்சு அச்சச்சோ கிக்கு உனக்கு உண்டாகலையே இல்ல இல்ல சும்மா டிவி பார்க்க வந்தேன் அப்படியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் திறமை இருக்கா நிறைய அது இந்த உலகத்துக்கு காட்ட தயாரா இருக்கீங்களா கண்டிப்பா அப்படினா இந்த உலகத்துக்கு உங்க திறமையா காட்ட தயாரா இருங்க ஏன்னா நாங்க உங்களை தேடி வரோம் அதுவும் ஃப்ரைடே 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 ஓகே 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 நீ இந்த ஷோக்கு போ போறியா சும்மா போய் வேடிக்கை பார்க்க மாட்ட கண்ணா ஜெயிக்க போற இதுவரைக்கும் பண்ணாத உயரமான ஜம்ப் நான் பண்ண போறேன் ஆஹா திடீர்னு சாகசத்துக்கு ஏற்பாடு பண்றானே இவன் என்ன கூப்பிட கூடாது என்ன கூப்பிட கூடாது கூப்பிட கூடாது போலாமா அதோட நான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தாண்ட போறேன் இது வேறயா ஆனா இது நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரியே தெரியலையே நீ தப்பு தப்பா பண்ணிருக்க எங்க பார் கேக் பட்டோஸ்கி ஒரு பெரிய தரமசாலின் உலகத்துக்கு காட்ட நேரம் வந்தாச்சு உன்னை நீயே புண்ணாக்கிக்க போறன்னு சொல்லு வாய மூடு இந்த சந்தர்ப்பத்தினால உலகமே என்ன நாளைக்கு திரும்பி பார்க்கும் அது மட்டும் இல்லாம பல விஐபிங்க எனக்கு போன் பண்ணுவாங்க போன் அடிக்கிற சத்தமே கேக்கலையே முடியல ஏதோ ஏதோ இப்ப பாரு வெற்றி வெற்றி வந்ததே இவன் திறமை வெளியில் வருகுதே இது பாயும் புடியாய் தெரியுதே இவன் திறமை எல்லாம் வெடிக்குதே ஏ இவனே கிங் பட்டாஸ்கி இவனோடே கென்மலை இவன் திறமைக்கு குறையில்லை சாகசங்கள் இவன் சாதனை இவன் சாதிப்பதில் ஒரு தடையில்லை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்காக டிவி ஸ்டுடியோல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் காலைக்கு புட்டோம் கேக் நமக்கு என்ன 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம சாதிக்க போறோம் அப்படி போடு கேக் என்னாச்சு உனக்கு டொக்குன தலையில போட்டு என்னாச்சு நான் கேக்குறேன் அத்தடி எழுந்திரு கேக் எழுந்திரு கவலைப்படாத கேக் நீ என் நண்பன் இந்த நண்பன் இந்த நண்பனை பாத்துப்பான் இதுதான் நட்புக்கான அடையாளம் என்னாச்சு எவ்வளவு பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது வேட் ஹெல்ப் பண்ணு கேக் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஆமா நீ சொன்னது கரெக்ட்டா எழுந்துக்கல நான் என்னனவோ பண்ணி பார்த்துட்டேன் தண்ணி எடுத்து ஊத்துனேன் தலையில தொங்க விட்டேன் புரட்டி புரட்டி கூட எடுத்தேன் பாத்தியா இன்னும் 12 நிமிஷத்துக்குள்ள இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் நான் என்ன பண்ணுவேன் ஓகே 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 டென்ஷன் ஆகாத அதான் நான் இருக்கேன்ல என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் எனக்கு தெரியும் இவனை நான் எழுப்பி காட்டுறேன் வேற வழியே இல்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவனை எழுப்ப ஒரே ஒரு வழி தான் இருக்கு தயாராயிடு ஹாட் டாக் வரும் கவனி இத பார்த்தாலே வயித்த கலக்குது
இவன் அதான் குணப்படுத்தும் சிடச்சாக எக்ஸி எக்ஸினா என்ன தெரியும்ல எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி கண்டிப்பா இது உன் நண்பனை எழுப்பி விடும் அதுல டவுட்டே இல்ல ஓகே சிங்கமே எழுதிரே சிங்கமே எழுதிரே சும்மா கலக்குவோம் சிங்கம் கலையறை இடிச்சு படுத்துருச்சு மறுபடியும் படுத்துருச்சு சீக்கிரம் இது மாதிரி இன்னும் நிறைய தேவை என்கிட்ட இருந்த கடைசி கேன் இதுதான் இதுக்கு மேல எதுவுமே இல்ல ஆஹா நேரம் ஓடிக்கிட்டே இருக்க இப்ப அவனை எழுப்ப நீ என்ன பண்ண போற போற வழியில யோசிக்கிறேன் கிக் பட்டாஸ்கி கிக் பட்டாஸ்கி எங்க இதோ இருக்காரு இவர்தான் பட்டாஸ்கி ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இவர்தான் அடுத்தது டான்ஸ் கும்பல் அந்த டான்ஸ் கும்பல் எங்க போனாங்க முடிஞ்சு போச்சா ஓகே கேக் டைவ் செஞ்சு இப்பவாது கண்ணை மூழிச்சிடு ப்ளீஸ் கண்டார் இப்பதான் நீ உன் நண்பனுக்கு துணையா இருக்கணும் அப்படி இல்லாதவன் நண்பனே கிடையாது நம்பிக்கையை மட்டும் கை விட்டுறாத கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்காரு இப்பவாது கை தட்டுங்க அப்பதான் அவர் வெளியே போவார் ஓகே கை ஈரமா இருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேன் இப்ப அடுத்தது நம்ம ப்ரோக்ராமுக்கு நான் இன்வைட் பண்ற பெரிய திறமசாலி கிக் பட்டாஸ்கி பெரியோர்களே தாய்மார்களே நான் தான் கிக் பட்டாஸ்கி அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஆஃப் டூம தாண்ட போறேன் பாருங்க இந்த சருக்கு மரத்துல சருக்கிக்கிட்டு அந்த டாக்ஸிக் வேஸ்டை தாண்டி நான் அந்த பக்கம் இந்த என்ன பண்ணுவேன் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போவேன் பாதுகாப்பா இது எல்லாத்துக்குமே நான் கண்டருக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போ களம் இறங்க போறேன் அடுத்ததா நான் வேற என்ன சொல்லணும்னா அது ஒண்ணுல மண்டை உடைஞ்சிருக்குமோ இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ட்ரெய்லர் இனிமேதான் மெயின் பிக்சர் ஊதிக்கிச்சு Oh.
யாரும் பார்க்கல. இன்னைக்கு ராத்திரி உலகத்திலேயே பெரிய திறமசாலையை நாங்க காட்ட போறோம், அதை பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு மேட்டர் நான் உங்க சொல்லணும். நீங்க கண்டிப்பா இவரை மறக்கவே முடியாது, ஏன்னா இவ்வளவு பயங்கரமான சாகசத்தை இவரை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. என்னது அது? அது நானா? அது வந்து பார்த்தன்னா நில்லுங்க பசங்களா, இந்த மாதிரி ஓடுற வேலையெல்லாம் என் கடையில வச்சுக்காதீங்க. உங்களால தொந்தரவை தவிர வர எதுவுமே இல்ல. சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி உங்களால நான் கலைச்சதுதான் மிச்சம். எனக்கு இந்த கடையில எல்லாமே பிடிக்கும், அதனால ஓபனத்திலயும் ஓபன் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், அப்புறம் இதுல மூணு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். விபரீதமான உணவா? ஆனா எனக்கு விருப்பமான உணவு. இத சாப்பிட்டா உடம்புல சக்தி ஏறும், சும்மா முறுக்கிக்கும். இத கிரேவியா செய்யணுமா? எனக்கு இதை செய்ய தெரியாது. நானே செஞ்சுக்கிற, வாங்கி தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். சரி ஓகே, இத உனக்கு வாங்கி தரேன். அது ஆடா, நீ இந்த லைன்ல நின்னு உன் தங்கச்சி நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். விஷமா பண்ண கூடாது. மறுபடியும் சொல்றேன், உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது உனக்கு வாங்கி தர மாட்டேன். ஓகேமா, நீங்க என்ன நம்பலாம். எங்கேயே இருக்க பிரச்சனை செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாம வேணா பிரியாணா ஆட்டம் காட்டாலே, இதுக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன் பிரியாணா. முடிஞ்சா பிடிச்சு பாரு. உன்ன துரத்துற மூட்ல நான் இப்ப இல்ல. அப்ப இது உனக்கு கிடையாது? கிடையாதா? நீ எங்க ஓடினாலும் நான் உன்ன விட மாட்டேன். சொன்னா கேளு. நில்லு, ஓடாத. ஏய் நில்லு, இப்ப பறந்து வர பாரு. விழுந்துட்ட. தேவையா? உன்ன போராத, நில்ல. நான் இங்க சுத்தமான கடையை நடத்துறாத, சுத்தமா இருக்கணும் நினைக்கிற, புரியுதா? நான் தான் ஒண்ணு பண்ணலையே. பண்ணவும் கூடாது. இவரு சொன்னா செஞ்சிருவோமா? செஞ்சுதாகணும் பட்டாஸ்கி, ஏன்னா நான் உன்ன பாத்துக்கிட்டே இருக்க. இந்த சீரு சிங்கத்தையே சீண்டி பாக்குறியா என்ன? இந்தாலே பாத்துக்கிட்டே இருப்ப. மம்மி, ஒரு யூட்டர். நல்ல வேலை பார்க்கல. பென்சில் கேப்ல என் தங்கச்சி எங்கேயோ மிஸ் ஆயிட்டாலே, எங்க போனான்னு தெரியலையே. எங்க இருப்பாரா? இந்த என்ன இத்தனை கலர் பால்ஸ் இருக்கு? ஓகே, ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். என்னது? அப்படின்னா என் வேலையை காட்ட வேண்டியதான்.
பாருங்க அண்ணனுக்கே சவால் விடுறியா? என் கதை முடிஞ்சு இது ஊத்திக்கிச்சு. பொறுமைய, நான் இழந்துட்ட. என் தலைவன் சொன்னது நான் கண்டிப்பா செய்வேன். என் தங்கச்சி எங்க போனான்னு தெரியலையே. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க பாருங்க, பிரச்சனை எனக்கும் உங்களுக்கும் இல்ல, எனக்கும் என் தங்கச்சிக்கும். ஆனா இப்ப உனக்கும் எனக்கும் தான். என்ன இது? கபால் வந்து தடால் தாக்குறா. எப்படி சோறு? என் கடையை இப்படி நாசம் பண்றீங்க? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இப்போ ஏன் செய்த பாரு. நீன் எப்படி சூப்பரா? மரியாதை இல்லாம இன்னொரு வாட்டி நடந்துகிட்டா உங்க கையை நான் உடைச்சிடுவேன். அம்மா பாக்கல. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். நான் கிளென் பேசுறேன். கிளென் பேசுறேன், உங்களுக்கு கேக்குதா? யா, நல்லாவே கேக்குது. என்ன விஷயம்னு சொல்லு கிளென். நம்ம கடக்குள்ள ஒரு பொடியும் பூத்து அட்டூயம் பண்ணிட்டு இருக்க, அவன் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். செக்ஷன் 7ல இப்ப புடிக்கிற பாருங்க. ஓ, இப்ப 8ல. வாவ், 9ல. இப்ப எங்க 9ல. ஆனா எங்க போய் தொலைஞ்சா அவன காணுமே? அவன் எங்க போனா? உன் தலைக்கு மேலதான் இருக்கான் கிளான். இந்த பாயும் புலியோட சாகசம் எப்படி இருக்கு? சும்மா அதிருது இல்ல. பிரியாதா, ஓடாத அங்கேயே நில்லு. ஓ, நீ ரொம்ப அழகா தான் இருக்க. என்ன டாட்டா கூட்டிட்டு போறீங்களா? ஓ, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் பிரியானா. என்ன கதையே மாறுது. இதுக்கு மேல எங்க ஓடுவேன்? நீயா? இதுக்கு மேல எங்கயும் போக முடியாது. அதையும் பார்க்கலாம். அந்தால துரத்துங்க. ஓகே. எதுக்காக நீ என்ன துரத்திட்டு வர? அது எனக்கே தெரியாது. எப்படி அந்த பொடிய தாண்டறோம்? வேகம், இதுக்கு மேல வேகமா போக முடியாது. மரியாதையா நான் வாங்குறது என்கிட்ட கொடுத்துரு. என்ன படிச்சுட்டு எடுத்துக்கோ. மரியாதை அங்கே நில்லுங்க. நிற்காத. எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணுங்க. சொன்னா கேது, நான் வாங்குறது என்கிட்ட கொடுத்துரு. எங்க போனாலும் விட மாட்டேன். பறந்து வந்து புடுங்குவேன். எப்படி? உனக்கு பொழுது போச்சு, எனக்கும் கிடைச்சிருச்சு. என்ன யாரும் அசைக்க முடியாது. புடிச்சிட்ட. கடையை இப்படி மொத்தமா நாசம் பண்ணிட்டிய. எங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நான் காரணம் இல்ல. கடக்குள்ள வந்து சும்மா இல்லாம இப்படி நாசம் பண்ணா என்ன ஆகும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். எங்க அண்ணனை யாரும் கத்து கூடாது. நான் மட்டும் தான் கத்துவேன். அம்மா செக் அவுட்டுக்கு போறாங்க, அதுக்கு முன்னாடி நாம போயாகணும். தங்கச்சி, இந்த இடத்த நாம தான் நாஸ்தி பண்ணோம். அதே மாதிரி பழைய நிலைமைக்கு மாத்திடுவோம். வா. அதான் கிங் மதோஸ்கி. சாரி பசங்களா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே,
நான் சொன்ன மாதிரி நீ சமத்தா நடந்துக்கிட்டியே. தேங்க்ஸ். இங்க பாருங்க, உங்க பசங்க ஒண்ணும் சமத்து கிடையாது, படு மோசம். என் கடையை நாசம் பண்ணிட்டாங்க. என்னது, கடையை நாசம் பண்ணிட்டாங்களா? ஆமா, வேணும்னா அங்க பாருங்க, ஜொலிக்குது. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். தலையில அடிபட்டா இந்த மாதிரி ஆகுறது சகஜம்தான். வாங்க பசங்கள, நாம போலாம். கண்ணா கிளென், அடுத்த வாரம் பாப்போம். கிளென், கொஞ்சம் ஏறும் கவரியா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். Express Tamil.